நேயர்களே அர்ப்பணிப்பின் சிகரங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். பொதுவாக வரலாறு என்பது வந்து போனவர்களின் தொகுப்பு அல்ல, சாதனைகளை தந்து போனவர்களின் தொகுப்பு என்பார்கள். அப்படி இந்த உலகத்தின் மிக உன்னத பணியான கிறிஸ்துவின் அன்பை உலகிற்கு தந்தவர்கள் உண்மையான வரலாற்று சாதனையாளர்கள். அப்படி உலகம் மறந்த பல வரலாற்று சாதனையாளர்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து சமுதாயத்தில் தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்திய மிஷனரிகளின் வாழ்க்கை வரலாற்றை நம்முடைய அர்ப்பணிப்பின் சிகரங்கள் நிகழ்ச்சியில் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்க இருக்கும் சரித்திர நாயகன் ஏசிஏ திருச்சபை வரலாற்றிலேயே தனக்கென தனி முத்திரை பதித்தவர். எளிமைக்கு எடுத்துக்காட்டாய், ஊழியர்களுக்கு வழிகாட்டியாய், சமுதாயத்திற்கு முன்மாதிரியாய் வாழ்ந்து மறைந்த போதகர் சாம் சுந்தரம் அவர்கள். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். போதகர் எம் கே சாம் சுந்தரம் அவர்கள் கடுமையான பக்தி நிறைந்த இந்து குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் வேதத்தில் சொன்ன வண்ணம் பக்தியுள்ளவனை கத்த தமக்காக தெரிந்து கொண்டார் என்ற வசனம் அவருடைய வாழ்க்கையில் அற்புதமாய் நிறைவேறியது. போதகர் எம் கே சாம் சுந்தரம் அவர்கள் 1938 ஆண்டு சென்னையில் குற்றாலம் மற்றும் சேது அம்மாள் அவர்களுக்கு மகனாக பிறந்தார். இளமையிலேயே பக்தி நிறைந்த இந்து குடும்பத்தில் பிறந்த சாம் சுந்தரம் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மறுத்தார். பின்னர் 1954 ஆண்டு ஜூலை 11 தேதி தன் வாழ்க்கையில் இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். இந்த உலகத்திலேயே மிக உயர்ந்த பொறுப்பு என்றால் அது ஆண்டவருக்காய் ஊழியம் செய்வதுதான். இளமையிலேயே ஆசாபாசங்கள், லட்சியங்கள், கனவுகள், வாய்ப்புகள் என உலகம் அவரை இழுத்தாலும் கர்த்தரின் சித்தமே நித்தம் செய்வேன் என்று அர்ப்பணித்தவர் போதகர் சாம் சுந்தரம் அவர்கள். போதகர் எம் கே சாம் சுந்தரம் அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஆரம்பத்திலேயே ஊழியத்தில் மிகுந்த ஆர்வம் கொண்டார். தன்னுடைய கல்லூரி நாட்களில் சக மாணவர்களுக்கு சுவிசேஷ கைப்பிரதிகளை கொடுத்தார். தன் கல்லூரி படிப்பை முடித்தவுடன் பல இடங்களிலிருந்து வேலை வாய்ப்புகள் தேடி வந்தது. ஆனால் எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு கிறிஸ்துவுக்காய் முழு நேர பணியாளராய் தன்னை அர்ப்பணித்தார். தன் முதல் பணியே ஏசிஏ திருச்சபையின் நிறுவனரான பாஸ்டர் ஜி சுந்தரம் அவர்களுக்கு உதவி போதகராக பணியாற்றினார். ஆரம்ப காலத்தில் தமிழ்நாட்டில் மிஷனரிகளால் கட்டப்பட்ட பாரம்பரிய திருச்சபைகள் தான் அதிகமாக இருந்தது. ஒரு சில பெந்தைகோஸ்தே சபைகள் இருந்த சூழ்நிலையில்தான் ஏசிஏ திருச்சபை போதகர் ஜி சுந்தரம் அவர்களால் சென்னையில் தோற்றுவிக்கப்பட்டது. அப்போஸ்தலர் காலத்தில் ஆதி திருச்சபை பெற்ற வளர்ச்சியை இந்தியாவில் நிலைநாட்டுவது என்ற நோக்கத்தோடு ஏசிஏ திருச்சபை செயல்பட்டு வருகிறது. 1948 ஆண்டு சென்னையில் ஒரு சிறிய ஜபக்குழுவாக உருவான ஏசிஏ திருச்சபையை போதகர் ஜி சுந்தரம் அவர்கள் மிகுந்த பயபக்தியோடு நடத்தி வந்தார். அவரின் கடின உழைப்பில் சபை நாளுக்கு நாள் வளர்ந்து வந்தது. தன்னுடைய மிகுந்த வயதான சூழ்நிலையில் 1989 ஆண்டு போதகர் ஜி சுந்தரம் அவர்கள் தேவனோடு சேர்ந்தார். இந்த சூழ்நிலையில் உதவி போதகராக இருந்த போதகர் எம் கே சாம் சுந்தரம் அவர்கள் கர்த்தரால் அபிஷேகம் செய்யப்பட்டு தலைமை போதகராக நியமிக்கப்பட்டார். பல போராட்டங்களுக்கு பிறகு சபை இடமாற்றம் செய்யப்பட்டு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி பெற்றது. தற்போது 20,000 அதிகமான விசுவாசிகளை கொண்ட சபையாகவும் 350 கிளை சபைகளை கொண்ட ஸ்தாபனமாகவும் வளர்ந்துள்ளது. ஆபிரகாமை போல ஊழியத்தில் தன் அழைப்பை பெற்றாலும் ஆரம்ப காலகட்டத்தில் மாணவர்கள் மத்தியில் தான் ஊழியத்தை தொடங்கினார் போதகர் சாம் சுந்தரம் அவர்கள். பிறகு போதகன் ஊழியம், அப்போஸ்தர ஊழியம், சுவிசேஷ ஊழியம் என்று ஆண்டவர் அவரை பலமாய் பயன்படுத்தினார். இவரின் காலத்தில் ஏசிஏ திருச்சபை மிகப்பெரிய அசுர வளர்ச்சியை பெற்றது குறிப்பிடத்தக்கது. போதகர் எம் கே சாம் சுந்தரம் அவர்கள் 1989 ஆண்டு மே மாதம் திருச்சபை போதகராக பொறுப்பேற்றார். அப்போது சபை வேகமாக வளரத் தொடங்கியது. ஆயிரக்கணக்கான விசுவாசிகள் திருச்சபையில் இணைந்தனர். இதன் விளைவாக திருச்சபை விரிவாக்கம் செய்யப்பட்டது.
போதகர் எம் கே சாம்சுந்தரம் அவர்களின் ஊழியத்தின் மிகப்பெரிய பலமாக விளங்கியது அவரது செய்திதான். ஜனங்களுக்கு பொறுக்கிறது போல கஷ்டம் வேற இல்ல. People find it so difficult to wait patiently. அவசரமா போய் ஓடி இந்த காரியத்தை செய்யுங்கன்னா ஓடிடுவாங்க. If you ask somebody to run and do, they'll run and do. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன். You wait for some time. என்னுடைய பாலிசி அந்த பாலிசி தான். My policy is to wait and watch. அதையும் இதையும் கொண்டாந்து உருட்டி உருட்டி புரட்டி சொல்லுவாங்க. Some people will come and tell me many things. நான் சொல்லுவேன், மதுவா சொல்லுவேன் அவளுக்கு. I will tell them. கொஞ்சம் பொறுமையா இருக்கு. Wait a while. கோபம் கூட சிலருக்கு வரும். Some people get angry with me. பாஸ்டருக்கு வேற வேலை இல்ல. This pastor has no other solution. கொஞ்சம் இருங்க கொஞ்சம் இருங்கன்னு சொல்றாரு. Whatever we tell him, he is asking us to wait. அந்த கொஞ்சம் இருக்க முடியாதனால வந்த வென. And this is the consequence of not being able to wait for something. I have done foolishly. புத்தியீனமான காரியம். One of the reasons Saul was dethroned was not big sin. It was his hasty nature. சவுல் ராஜா என்ற நிலையிலிருந்து தள்ளப்பட்டதற்கு காரணங்களிலே ஒன்று, சவுல் செய்த பெரிய பாவம் அல்ல, புத்தியீனமாய் செய்தது. Listen, கவனியுங்க. Sometime your hasty nature will land you in sin and close the door for the kingdom of God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நரிக்குறவர் மதியிலிருந்து ரோட்ல வீட்டில் தெருக்கோள் ஓரத்தில் ஒரு பக்கமாக கடந்தேன். இது மாதிரி எங்களுக்கு வசனம் போட கட்ட தெரியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பற்றி நம்ம சாம்சுந்தர் ஐயா மூலியமா 15 வயசுலயே நான் இயேசுவை திறந்து கொண்டேன். கேன்சர் வயிற்றுல புண்ணு கட்டியிருந்து நான் இயேசுவை திறந்து கொண்டதுனால ஐயா என்னுடைய படமெல்லாம் எடுக்க வச்சாரு. படிப்பறிவு தெரியாத என்ன இந்த கேசட்ல எல்லாம் பாடக்கூட ஆண்டவர் என்ன பண்ணாரு, கிருபைகள் தந்தாரு. நரிக்குறவர் மதியிலிருந்து எங்களே தெரிந்துக்கணும். ஆண்டவர் இதை கேட்குறவங்க பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், நன்மை செய்வார். ஐயா சாம் சுந்தராஜை தான் என்ன கல்யாணம் பொண்ணு பார்த்து எனக்கு அவர் தான் எல்லாமே பண்ணார். அவரோட கிருபை, அவரோட கிருபை இல்லைன்னா நான் எப்படி இருந்திருப்பேன்னு தெரியாது. அப்புறம் ஒரே ஒரு வார்த்தை என்னென்னா, இயேசுவும் நானும், நானும் இயேசுவும். அப்பேற்பட்ட வாழ்க்கை வந்து எல்லாரும் வாழணும் அப்படிங்கிறது அவருடைய மிகப்பெரிய போதனை. இதன் மூலம் தொடர்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகம். அதோடு பிரிந்த குடும்பங்களுக்கு ஆலோசனைகள், குழந்தைகளை நல்வழிப்படுத்துதல், விசுவாச வாழ்வில் பின்னடைவு ஏற்பட்டவர்களை ஆண்டவர் அண்டை சேர்ப்பது என மக்களுக்காக பல உதவிகளும் செய்யப்பட்டது. தற்போது இளைஞர்கள் அதிக அளவில் ஊழியத்தில் இணைக்கப்படுகிறார்கள். முழுநேர இறைப்பணிக்காக தங்களை அர்ப்பணிப்பவர்களுக்கு தேவையான பயிற்சிகள் வழங்கி ஏசிஏ திருச்சபையின் பல கிளைகளில் போதகர்களாகவும் பணியமர்த்தப்படுகிறார்கள். அவருடைய ஊழியத்தில் மிகப்பெரிய பலம் அவருடைய மனைவிதான் என்று பல முறை அவரே சொல்லியிருக்கிறார். அவர் தன் மனைவியை பற்றி சொல்லும் பொழுது அவருக்கு மனைவியாகவும் சகோதரியாகவும் தாயாகவும் இருந்தார் என்று தன் அன்பை வெளிப்படுத்துவாராம். ஊழியங்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு முறை கூட யாரையும் கோபத்தோடு திட்டியதாக சரித்திரமே இல்லை. அத்தனை அன்பானவர், அமைதியானவர் போதகர் சாம் சுந்தரம் அவர்கள். பொதுவாக கிறிஸ்தவனாக மாறுவது எளிது, ஆனால் உண்மையுள்ள கிறிஸ்தவனாக மற்றவருக்கு முன்பாக சாட்சியாக வாழ்வது கடினம். இப்படி உண்மையான கிறிஸ்தவனாய் மட்டுமல்லாமல் ஊழியனாயும் வாழ்ந்தவர் போதகர் எம் கே சாம் சுந்தரம் அவர்கள். இதற்கு பல உதாரணங்களை சொல்ல முடியும். ஆனால் குறிப்பாக தன் மனைவியுடன் ஒருமுறை கூட கோபப்படாத கணவனாகவும் ஊழியத்தில் பொறுமையுடன் உத்தமமாய் முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்தவர். மேலும் அவருடைய கோட்பாடுகள் என்னவென்றால், எளிய வாழ்க்கை, பரிசுத்தம், விசுவாசத்தில் உறுதி, தியாகம் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். அர்ப்பணிப்பின் சிறந்த உதாரணமாக தனக்கென்று குழந்தை பெற்றுக் கொள்ளாமல் அநேக விசுவாசிகளுக்கு ஆவிக்குரிய தகப்பனாக திகழ்ந்தார். சாம்சோனுடைய ஒரு குணாதிசயம் என்னவென்றால், அவருடைய மினிஸ்ட்ரி வந்து இன்றைக்கு எத்தனையோ மினிஸ்ட்ரி இருக்குது, தீர்க்க தரிசன ஊழியங்கள், சுவிசேஷ ஊழியங்கள், நிறைய ஊழியங்கள் இருக்குது. பட் அவருடைய மினிஸ்ட்ரி வந்து இஸ் எ லைக் ஃபாதர். சபையே ஒரு ஃபாதராக நின்று மற்றவங்களுக்கு, மற்றவர்களை அரவணைத்து அவர்களை நடத்தி, ஒரு ஊழியக்காரன் ஒரு தகப்பனாக நின்று நடத்தணுங்கிறதுல அவர் உபதேசித்தார். அதையே அவர் செய்து முடித்தார். மிகப்பெரிய தேவைகளோடு வர்ற மக்களையும் தன்னால் இயன்ற அளவு உதவி செய்து தன்னுடைய வருமானத்தை அவர் தனக்கென்று வச்சுக்காமல் மற்றவர்களுக்காக அவர் செலவு செய்து ஒரு பெரிய ஒரு
தகப்பன் ஸ்தானமா இருக்கணும்ங்கிற போதனை மாத்திரம் இல்லை, அவரை சாதித்தும் காட்டிட்டு போயிட்டார். உண்மையாகவே அந்த ஒரு எல்லா ஊழியர்களுக்கும் அது ஒரு பெரிய பெரிய வரங்களாக தன்னை காட்டிக்கல. தன்னை வெளியரங்கமாக தன்னை இவ்வளோ பெரிய ஒரு சபை அவருக்கு இருந்தாலும் தன்னை பெரிய அட்வர்டைஸ் பண்ணிக்கல, தன்னை வெளியே அவர் ரொம்ப காட்டிக்கல. ஆனால் அவர் தன்னை காட்டிக்கொள்ளாவிட்டாலும் அவரை பற்றி வெளியே காட்டினவங்க ஏராளமான பேர் உலகம் முழுவதும். இன்றைக்கு சாம் சுந்தரம் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நபராக இருந்தார். ஆனால் அவர் தன்னை எந்த விதத்திலும் விளம்பரப்படுத்திக்கலாமலே வாழ்ந்துட்டார். இட்ஸ் லைஃப் ஆஃப் சிம்பிளிசிட்டி, அவருடைய வாழ்க்கையில் உள்ள தாழ்மை, அது வந்து எங்களுக்கெல்லாம் யங் பாஸ்டர்ஸ்க்கு இந்த மாதிரி ரேர் எக்ஸாம்பிள்ஸ், இதெல்லாம் வெரி ரேர், யூ டோன்ட் கெட் டு சீ இட் வெரி ஆஃபன். வி ஆர் ஹைலி இம்ப்ரெஸ்ட் அண்ட் ஹைலி இன்ஸ்பயர்ட் பை ஹிஸ் லைஃப், ஹிஸ் டெஸ்டிமனி, ஹிஸ் மினிஸ்ட்ரி. அவர் என்மேல் அதிகமான நேசம் வச்சுருந்தார். என்கிட்ட அடிக்கடி சொல்லுவார், கேப்ரியல் யூ காட் அ ஸ்பெஷல் விஷன் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், இதை நீ மெயின்டைன் பண்ண. நானும் ஸ்டூடெண்ட் மினிஸ்ட்ரியில்தான் ஆரம்பித்தேன், ஆண்டவர் இவ்வளோ பெரிய ஊழியம் கொடுத்தாரு, நீ இதை மெயின்டைன் பண்ணுன்னு அப்படி சின்ன சின்ன வார்த்தைகளால் என்கரேஜ் பண்ணுவார். அவருடைய இழப்பு வந்து என்றைக்குமே நாங்கள் மிஸ் பண்ணுவோம். அண்ட் இஸ் மெமரி வில் ஸ்டே அலைவ் வித் அஸ் அன்டில் வி பாஸ் அவே. அவருடைய இம்பேக்ட் வந்து எங்களை மாத்திரம் இல்லை, ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸையும் பாதிக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஒரு மனிதனை பற்றி முழுமையாய் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அவனுடைய மரணத்தில் தான் தெரியும் என்று சொல்லுவார்கள். மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி கர்த்தருடைய பெரிதான கிருபையால் 77 வருடம் இந்த உலகத்தில் ஜீவித்த போதக சாம் சுந்தரம் அவர்கள் தன் உடல் பலவீனத்தின் நிமித்தம் 2015 மே மாதம் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். அவரின் மரணம் அகில உலகத்திற்கும் மிக பெரிய சோகத்தை ஏற்படுத்தியது. போதக சாம் சுந்தரம் அவர்கள் தன் அன்பு மனைவியின் மரணத்திற்கு பிறகு அடிக்கடி தன்னுடைய சரீரம் அதிக அளவில் பலவீனத்திற்குள்ளானது. தன் உடல் பலவீனத்தின் நிமித்தம் வெகு நாட்களாய் சபைக்கு வராத நிலையில் போதக சாம் சுந்தரம் அவர்கள் 2015 மே மாதம் 7 தேதி தேவனோடு சேர்ந்தார். அவருடைய அடக்க ஆராதனையில் கலந்து கொண்ட மக்கள் கண்ணீரோடு அவருக்கு அஞ்சலி செய்த காட்சி பார்த்தவரை கண் கலங்க செய்தது. வீட்டில் தம்பி எனக்கு 6வது பிள்ளை, என் 6வது பையன். ஊழியத்துக்கு வந்த பிறகு அவருடைய மெசேஜஸ் யாராலையும் கொடுக்க முடியாத ஒரு மெசேஜ், இரவும் பகலும் வேதத்தில் இருந்ததுனால அவருடைய மெசேஜ் ரொம்ப அருமையா இருக்கும். எனக்கு ஜீவன் தருகிறது அவருடைய மெசேஜ் தான். அவரை மாதிரி ஒரு மெசேஜ் கொடுக்குறோம், இனி நான் பார்க்கல. அவருடைய அக்கா மகன் நான், எங்கள் அம்மாவுடைய சொந்த தம்பி, கூட பிறந்த தம்பி தான் பாஸ்டர் எம்கே சாம் சுந்தரம், என்னுடைய தாய் மாமன். அவர் ஊழியத்திலே அவர் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக அவர் காணப்பட்டார். விசேஷமாக உலகம் முழுவதும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தலைவர் என்பதை நான் தைரியமாக சொல்ல முடியும். நம்முடைய பாஸ்டர்கள் செய்கிற பிரசங்கங்களை கேட்டு அவரால் நான் பயன்பெறுகிறவன். குறிப்பாக இவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. என்னுடைய வாழ்க்கையில் கூட ஒரு சிறிய சம்பவம் உண்டு, அதை நான் சொல்லுவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். 1996 ஆண்டுகளில் எனக்கு ஐபிஎஸ் செலெக்ஷன் டினை செய்யப்பட்டது. அப்போது நான் நீதிமன்றத்தை அணுகி பல ஆண்டுகளாக அதற்காக போராடி வந்து கொண்டிருந்தேன். ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலே நான் பாஸ்டருடைய பிரசங்கத்தை கேட்டேன். அந்த சபையில் நான் உட்கார்ந்திருந்தேன். உனக்கு அந்த வழக்கில் வெற்றியை தருவேன் என்று ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அவர்கள் எவ்விதமாக சொன்னார்களோ அதை போன்று அடுத்த நாள் வழக்கு வந்தது. எனக்காக ஆண்டவரே வழக்காடினார். 19 பேர் நாங்கள் வழக்கு பதிவு செய்திருந்தோம், என்னுடைய வழக்கு மட்டும் வெற்றி பெற்றது. இதை நான் எதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசி நம்முடைய பாஸ்டர் சாம் சுந்தரம் அவர்கள். அடுத்ததாக வேதம் சார்ந்த மனிதர்கள் பகுதியில் ரெவரன் பால் சாலமன் அவர்கள் கூறும் வார்த்தையை கேட்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த வாரத்திலேயும் உங்களை வாழ்த்துவதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறோம். வேதம் சார்ந்த மனிதர்கள், அவருடைய வாழ்வு பல மனிதர்களுக்கு ஆசீர்வாதமாகவும் பல மனிதர்களுடைய வாழ்விலே மாற்றத்தை கொண்டு வருவதாகவும்
அமைந்திருப்பதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். வேதத்தை தங்களுக்கு சொந்தமாக்கி வேதத்தின் அடிப்படையிலே வாழுகின்ற மனிதர்கள் பல மனிதர்களுடைய வாழ்விலே தாக்கத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள். பல மனிதர்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்துக்காக ஆண்டவர் அவர்களை பயன்படுத்தியும் இருக்கிறார். அந்த வரிசையிலே வேதம் சார்ந்து வாழ்ந்த மனிதர்களிலே இன்றைக்கு நம்முடைய காலத்திலே வாழ்ந்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு சென்றிருக்கின்ற போதகர் சாம் சுந்தரம் அவர்கள் ஒரு ஆசீர்வாதமான தேவனுடைய பிள்ளை. அவருடைய வாழ்வு பல மனிதர்களுக்கு ஆசீர்வாதமாகவும் தேவனுடைய ராஜ்யத்தில் அநேக மனிதர்களை இணைத்துக் கொள்வதற்கு அவருடைய வாழ்வும் வார்த்தையும் ஆசீர்வாதமாக அமைந்திருக்கின்றது. அவருடைய சரித்திரத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டிருந்தோம். மூன்று காரியங்களை உங்கள் மத்தியில் சொல்ல வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஒன்று, எளிமையாக அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்தில் மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 5:3 ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லி வைத்தார். எளிமையான வாழ்க்கை, ஆவியிலே எளிமையாக இருப்பது, யதார்த்தமாக எல்லா மனிதர்களோடும் தொடர்பு கொண்டு தேவனுடைய வார்த்தையை அனைத்து மனிதர்களுக்கும் சொல்லுவது, தன்னை பெரியவனாக கர்வமாக எண்ணிக்கொள்ளாதபடிக்கு சாதாரணமான நிலையிலே வாழ்வது, ஆவியிலே எளிமையுள்ளவர்களாக வாழ்வதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அப்படி போதகர் சாம் சுந்தரம் அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். பிலிப்பியர்கள் என கடிதம் 2 நீங்கள் வாசித்து பார்க்கலானால், தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாதபடிக்கு தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலானார் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பவுலப்போஸ்தலன் அழகாக சொல்லி வைத்திருக்கின்றார். பவுலப்போஸ்தலன் எதை மனதில் வைத்து சொல்லுகிறார் என்றால், அந்த நாட்களில் ஒரு பட்டணத்தை பிடிக்க செல்லும்போது அந்த இராணுவம் அந்த பட்டணத்தை வென்றுவிட்டதென்றால் பட்டணத்தில் இருக்கின்ற அரசன் வாழுகின்ற அரண்மனையில் இருக்கின்ற அனைத்து பொருட்களும் அரசனுக்கு சொந்தமானது. ஆனால் பட்டணத்துக்குள்ளாக இந்த சிப்பாய்கள் செல்லும்போது அவரவருக்கு என்னென்ன கிடைக்கிறதோ அவைகள் அனைத்தும் அவர்களுக்கே சொந்தமானது என்பதனாலே பட்டணத்தை கைப்பற்றியதற்கு பிறகு கொள்ளையடிப்பதில் அவ்வளவு துரிதமாக இருப்பார்கள், அவ்வளவு வேகமாக செயல்படுவார்கள். ஏன்? கிடைப்பதெல்லாம் தங்களுக்கு என்பதனாலே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி செய்யவில்லை. பிதாவுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாதபடிக்கு தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலானார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. எளிமையான வாழ்க்கை, இதை தேவன் எதிர்பார்க்கின்றார். அதிகாரம் இருப்பதனாலே ஆணவத்தோடு இருக்கின்ற மனிதர்கள் அல்ல, அதிகாரம் இருந்தும் அமைதியாக எளிமையாக எல்லா மனிதரோடு சராசரியான உறவை வைத்துக் கொள்ளும் மனிதனாக வாழ்வதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கின்றார். அப்படி எளிமையாக வாழ்ந்த ஒரு தேவனுடைய மனிதர், எத்தனையோ 1000 மனிதர்களை ஆண்டவருக்குள்ளாக நடத்தியிருந்தாலும் எளிமையாக வாழ்ந்திருக்கின்றார்கள். இதை நானும் நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, அவருடைய வாழ்வில், குடும்ப வாழ்வில் தேவன் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் கொடுத்திருந்தார். நல்ல மனைவி, திருச்சபையில் எத்தனையோ பிள்ளைகளை கொடுத்திருந்தார். அவர்களுடைய குடும்பத்திலே குழந்தை இல்லை. குழந்தை இல்லாதது பாவமல்ல, சாபமல்ல. இதை மனதில் ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டும். வேதாகமத்தில் புதிய ஏற்பாடின் பகுதியை நீங்கள் வாசித்து பார்க்கலானால், ஆக்கில்லா பிரிஸ்கில்லா என்ற ஒரு தம்பதியை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றது. அவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தில் பவுலப்பசுலனோடு இணைந்து பணியாற்றினார்கள். அவனுக்காக தங்களுடைய தோள்களை கொடுத்தார்கள் என்றெல்லாம் அவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கு பிள்ளைகள் இருந்ததாக வேதத்தில் சொல்லப்படவில்லை. குழந்தைகள் இல்லாவிட்டாலும் தேவன் அந்த தம்பதியரை ஆசீர்வதிக்கின்றார், பயன்படுத்துகின்றார். அதற்கு அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்திருக்கின்றார்கள். மூன்றாவதாக, அவருடைய வாழ்வில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், ஆத்தும பாரம், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வது. எரேமியாவின் புத்தகம் 20:9 நீங்கள் வாசித்து பாருங்கள். எரேமியா என்ன சொல்லுகிறார்? நான் சொல்லக்கூடாது என்று சொல்லி யோசித்தேன், ஆனால் அவருடைய வார்த்தையின் உள்ளத்துக்குள்ளாக துடிப்பாக இருப்பதனால ஆண்டவருடைய வார்த்தையை என்னால் சொல்லாமல் இருக்க முடியவில்லை என்று சொல்கிறார். ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றிருப்பவானால் இரட்சகரை குறித்து பேசாமல் இருக்க முடியாது. சாம் சுந்தரம் ஐயா அவர்கள் என்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்களோ அன்று துவங்கி சுவிசேஷ பணிகளை தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார்கள். கல்லூரியில் படிக்கின்ற காலத்தில் கல்லூரி மாணவர்களை கடவுளுக்கு நேராக நடத்துவதில் அந்த காலம் தொடங்கி இறுதி காலம் வரைக்கும் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதில் கண்ணும் கருத்துமாக இருந்து செயல்பட்டிருக்கின்றார்கள். நானும் நீங்களும் அப்படி ஆத்துமாக்களுக்கு ஆண்டவரை குறித்து சொல்வதில் கவனமாக இருக்க வேண்டும். எப்போதும் ஆண்டவரை குறித்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். பவுலப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது ஆண்டவருடைய வசனத்தை போதிப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் அதை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். சாம் சுந்தரமையா அவர்கள் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதற்கு தனியாத தாகத்தோடு தன்னுடைய இறுதி காலம் வரைக்கும்
அந்த ஊழியத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். நானும் நீங்களும் அப்படி வாழ்வதற்கு தேவன் நம்மை அழைக்கிறார். எளிமையாக வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். குடும்பமாக தேவனை மகிமைப்படுத்துவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். மூன்றாவதாக ஆத்தும பாரத்தோடு வாழ்வதற்கு நாம் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பாரத்தோடு நாம் வாழ்வோம் என்றால் தேவன் நம்மை பயன்படுத்துவார். அநேக மனித உள்ளங்களுக்கு நம்மை ஆசீர்வாதமாக தேவன் உருமாற்றுவார், பயன்படுத்துவார். ஒரு புதிய சரித்திரத்தை படைப்பதற்கு உங்களுடைய வாழ்வை தேவன் அமிதமாக ஆசீர்வதிப்பாராக. பொதுவாக சேஞ்சஸ் லீட் டு க்ரோத் என்று சொல்லுவார்கள். யாருமே எளிதாக மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் காலத்தின் கட்டாயம் அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இப்படி போதகர் சாம் சுந்தரத்தை இழந்த திருச்சபை விசுவாசிகள், போதகர்கள் எல்லாருக்குமே யார் அடுத்த தலைமை போதகர் என்ற கேள்வி அவர்களுக்குள்ளாய் எழுந்தது. போதகர் எம் கே சாம் சுந்தரம் அவர்கள் வெகு நாட்களாய் சுகவீனமாக இருந்த நிலையில் சபைக்கு வர முடியவில்லை. இந்நிலையில் விசுவாசிகள் அனைவரும் போதகரை பார்க்க வேண்டும் என்று ஒன்று சேர்ந்து எதிர்த்து நின்றதால் சபையில் குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வண்ணம் போதகர் அவர்கள் தன் உடல் பலவீனமான நிலையில், எனக்கு அடுத்தது இந்த ஊழியத்தை பாஸ்டர் காலேப் அவர்கள் தொடர்ந்து நடத்துவார் என்று கூறினார். Caleb will continue the ministry. Pastor Caleb, இந்த ஊழியத்தை அவர்கள் தொடர்ந்து நடத்துவார்கள். நீங்க எனக்கு எப்படி ஒத்துழைப்பு கொடுத்தீர்களோ அதுபோலவே நீங்கள் காலேபுக்கும் ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன். In the very same way, all of you were so supportive to me, I kindly request all of you to be supportive to dear Caleb also. அவர்தான் என்னுடைய சக்சஸர் இன் தி மினிஸ்ட்ரி. Pastor Caleb is the successor in my ministry. எனக்கு பிறகு இந்த மினிஸ்ட்ரியை அவர்தான் தொடர்ந்து செய்வார். After my life, Pastor Caleb will continue in this ministry. சந்தோஷமா? How many of you are really happy? கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless us. Amen. Amen. His life was a fruitful life. அவருடைய வாழ்க்கை ஒரு கனி நிறைந்த வாழ்க்கை. இட் வாஸ் அ ஃபுல்ஃபில்ட் லைஃப். ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்த ஒரு வாழ்க்கை. சின்னதிலிருந்தே நான் அவரிடம் பார்த்த ஒரு காரியம், அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் அன்பினால் நிறைந்திருக்கும். ஒவ்வொரு சென்டென்ஸும்
பின்பற்றுவதை விட்டுவிட்டு தலைவரை பின்பற்ற ஆரம்பிக்கும் போது தலைவர் விழும்போது தானும் விழுந்து போகிறார்கள். அடுத்ததாக ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆனால் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற தலைவர்கள் சிலுவையை மறந்து விடுகிறார்கள். அதற்கு பதிலாக சொகுசான வாழ்க்கையை தெரிந்தெடுத்து வாழ வேண்டிய எளிமையான வாழ்க்கையை மறந்து விடுகிறார்கள். அதிகாரத்துவத்தை கையில் எடுத்து பொறுமையை இழந்து விடுகிறார்கள். இப்படி முன்னுதாரணமாய் இருக்க வேண்டிய பல தலைவர்கள் இன்று தன்னை விளம்பரப்படுத்தி தன்னையே முன்னிலைப்படுத்துகின்றனர். இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கும் போதகர் சாம்சுந்தரம் அவர்கள் மிக எளிமையானவர். தனக்கென சொத்துக்கள் வாங்காதவர். அவருடைய சொத்துக்கள் எல்லாம் சபை விசுவாசிகள் தான். அவருடைய தலைமைத்துவத்தில் மிக முக்கிய பண்பான நல்ல மனப்பான்மை, அணுகுமுறை, மற்றவர்களோடு நடந்து கொள்ளும் முறை எல்லாம் பாராட்டுக்குரியது. இன்றைய தலைமுறைக்கு மிக சிறந்த உதாரணமாய் செயல்பட்டவர் போதகர் சாம்சுந்தரம் அவர்கள். இவரை போல ஒரு போதகரை பார்ப்பது சற்று கடினமாகத்தான் இருக்கிறது. ஒரு தலைவர் எவ்வளவு உயரமாய் போகிறார் என்பதல்ல, மற்றவர்கள் எத்தனை பேர் உயர்வை பெற்றனர் என்பதை பொறுத்ததே தலைமைத்துவம். உண்மையாகவே இன்று நம்மில் அநேகர் சொல்ல முடியும், போதகர் சாம்சுந்தரம் நல்ல தலைவர், சிறந்த போதகர், ஆவிக்குரிய தகப்பன் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். கிறிஸ்தவ தலைமைத்துவம் என்பது பதவியை பொறுத்ததல்ல, முழுவதும் செயலை பொறுத்தது. அது தன்னலமற்ற தலைமைத்துவமே, சுயநலத்திற்கு கொஞ்சமும் இங்கு இடமில்லை. இன்று அநேக தலைவர்கள் பதவி கொடுத்தால் செயல்படுவர், பதவியை பறித்தால் செயலும் போய்விடும், ஆளும் போய்விடும் என்ற நிலைதான் இன்று இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் இளைஞனே, யுவதியே, நாளைய தலைவர்களே, ஒரு விசை யோசித்து பாருங்கள். தலைமைத்துவத்தை விரும்புவது தவறில்லை, ஆனால் இயேசு கிறிஸ்துவை போல வாழ்ந்து சிலுவையை சுமந்து அவருக்காய் உண்மையான சீஷனாய் வாழ்வதே சிறந்த தலைமைத்துவம். சிலுவையை சுமக்க தயாரா? சுயநலமில்லாத கிறிஸ்தவனாய் வாழ முயற்சி செய்வாயா? நம்முடைய குடியிருப்பு பரலோகம்தான். அங்கிருந்து கிறிஸ்து என்னும் இரட்சகர் வருவதே நம்முடைய எதிர்பார்ப்பு. அதற்குள்ளாக ஒரு கூட்ட மக்களை ஆயத்தம் செய்வோமா? சிந்திப்பீர், செயல்படுவீர். நான் கிறிஸ்துவை பின்பற்றினது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள் என்று பவுல் சொன்னது போல, போதகர் எம் கே சாம்சுந்தரம் அவர்களும் சொல்லும் வண்ணம் தன் வாழ்க்கையை வாழ்ந்து முடித்திருக்கிறார். சாதாரணமாக ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய நிறைகளை விட குறைகள் தான் அதிகமாக கண்ணுக்கு தெரியும். அப்படி குறைகளை தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒருவர் வாழ்ந்திருப்பாரானால் அவர் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கும் போதகர் சாம்சுந்தரம் அவர்களும் கிறிஸ்துவை போல மாதிரியாய் அவருடைய உண்மையான சீஷனாய் வாழ அர்ப்பணித்தவர். எத்தனை பெரும் பாக்கியம் நமக்கு இப்படிப்பட்ட அப்போஸ்தலர்கள் வாழ்ந்த காலத்தில் நாமும் இருப்பது. இதை பார்த்து சந்தோஷப்பட சொல்லவில்லை, அவரை போலவே நாமும் வாழ்ந்து கிறிஸ்துவுக்காய் சாட்சியாய் ஜீவிப்போம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.